ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரிசர்ச் காலர் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நிறைய ரிசர்ச் வந்த வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதன்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸ் பற்றி தான். அதாவது பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த பேப்பர் வந்து எந்த அளவுக்கு வந்து எத்திக்ஸாக வந்து நம்ம வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயினாக யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஜர்னல் அனுப்புறோம் பார்த்திங்களா, அந்த எடிட்டர் இருக்காங்க பார்த்திங்களா, எடிட்டர், எடிட்டர் இன் சீஃப், அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூவர் எல்லாருமே இருக்காங்களா, இவங்க எல்லாருமே வந்து இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி அவங்க வந்து ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணும்போது இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒருவேளை அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு அந்த எடிட்டருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, அந்த பேப்பர் வந்துட்டு பப்ளிகேஷன் எத்திக்ஸை வந்து மீறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அதாவது வந்து ரெட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமும் பப்ளிகேஷன் எத்திக்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ரீசனுக்காக அவங்களால அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து மொத்தமாக வந்து முக்கியமாக வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 7 வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் வந்து முக்கியமான ஒன்று. அதுவும் இல்லாமல் இந்த கமிட்டி ஆன் பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இவங்க தான் வந்து இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபார்ம் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பப்ளிகேஷன் எத்திக்ஸில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எத்திக்கல் அப்ரூவல் அப்படிங்கிறது தான். எத்திக்கல் அப்ரூவல்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு அனிமல் ஸ்டடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அனிமலுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். அதாவது அனிமலை கொடுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே சிபிசிஐசிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கும். அதாவது இன்ஸ்டியூஷனை கொடுத்த வரைக்கும் ஐஐஇசி அப்படிம்பாங்க, இன்ஸ்டியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி அப்படிம்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து எப்பயுமே அனிமல் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். அப்படி நம்ம வந்துட்டு அனிமல் ஸ்டடி பண்ணும்போது பெர்மிஷன் வாங்காமல் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து மீறுதுன்னு அர்த்தம். அதை வந்து மேக்ஸிமம் ஜர்னல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவே வந்து நம்ம வந்து ஒரு கிளினிக்கல் ஸ்டடிஸ் பண்ணுறோம், ஒரு கேஸ் ஸ்டடிஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்டடிஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐசிஎம்ஆர்ட்ட வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும். இதுக்குமே வந்து இன்ஸ்டியூஷன்லேயே வந்துட்டு கமிட்டி வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து மெயினாக நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு எத்திக்கல் கமிட்டி அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ரிசர்ச் ஒர்க்கை கொடுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து அப்ரூவல் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து ஜர்னலோட எடிட்டர் வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அந்த பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்படி அவங்க வந்துட்டு அப்ரூவல் இல்லாத பேப்பரை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட ஃபியூச்சரில் வந்துட்டு அதை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி பப்ளிகேஷன் எத்திக்ஸை வந்து மீறுறாங்க, அதாவது வந்து பப்ளிக் எத்திக்ஸ் கமிட்டியோட நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா கூட வந்துட்டு அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறீங்க அதில் வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா அனிமல் ஸ்டடிஸ் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து அந்த எத்திக்கல் கமிட்டியோட அப்ரூவல் நம்பர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸோட முதல் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கலாம், அதிலே வந்துட்டு நிறையா வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட்டு, அதாவது வந்து நம்ம வந்து அந்த ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நிறையா கான்ஃபிடென்ஷியல் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு கான்ஃபிடென்ஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க எடிட்டர். அப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இருக்குது எத்திக்கல், அதாவது வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் வந்து இதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு. அடுத்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அக்யூரசி அப்படிங்கிறது. டேட்டா அக்யூரசி அப்படிங்கிறத வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, என்ன அப்படின்னா ஃபால்சிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிகேஷன். அதாவது ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து ரிசர்ச் ஒர்க் வந்து நம்ம கரெக்டாக பண்ணி நம்ம வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்னா ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அதாவது நம்ம கரெக்டாக பண்ணாமல் நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணி அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா நம்ம வந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணாமல் ஏதோ ஒரு டேட்டாஸ் வந்து மேனிபுலேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டேட்டாஸ் வந்து தப்பு தப்பாக நம்ம பண்ணி அந்த மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம வந்து டேட்டாஸ் வந்து மேனிபுலேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதை தான் வந்து ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது. அதாவது ஃபேப்ரிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணாமல் ஒரு பேப்பரை வந்து ரைட்டப் பண்ணி அதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, ஜர்னலில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறது, இதுவுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் வந்துட்டு நம்ம வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். இதையுமே வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்து எடிட்டர் வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் மீறினீங்க அப்படின்னா அப்போயுமே வந்து உங்களோட பேப்பரை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸை கொடுத்த வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டேட்டாவோட அக்யூரசி அப்படிங்கிறது தான். இதில் வந்து ஃபேப்ரிகேஷன் அப்புறம் வந்து ஃபால்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது, அதாவது உங்களோட டேட்டாஸ் வந்து பொய்யான தகவலாக இருக்கக்கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மேனிபுலேட் பண்ணி போட்டிருக்கக்கூடாது. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு
அடுத்து மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிளாயரிசம் அப்படிங்கிறது. அந்த பிளாயரிசம் அப்படிங்கிறத வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து செல்ஃப் பிளாயரிசம், இன்னும் வந்து ஜென்ரலாக பண்ணுற பிளாயரிசம். அதாவது பிளாயரிசம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், மற்றவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கில் இருந்து அந்த டேட்டாஸ் கிடையாது. இது வந்து எப்படின்னா சென்டென்ஸ், இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ரைட்டப் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு மாதிரி ரைட்டப் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு எஸ்ஏ எழுதுறேன் அப்படின்னா நான் ஒரு மாதிரி ரைட்டப் பண்ணுவேன், இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு மாதிரி ரைட்டப் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களோட கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து பிளாயரிசம் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து பிளாயரிசம். செல்ஃப் பிளாயரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தான் வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருப்போம், இல்லைனா ஒரு ரிவ்யூ ஆர்டிகல் எழுதியிருப்போம். இதே ஒர்க் வந்துட்டு நம்ம இன்னொரு பேப்பரில் வந்துட்டு நான் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேட்டாஸே வந்து நான் மறுபடியும் எடுத்து அதே இதை காப்பி பண்ணி இன்னொரு ஆர்டிகலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செல்ஃப் பிளாயரிசம். இந்த மாதிரி வந்து பிளாயரிசம் பண்ணுறதும் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து செல்ஃப் பிளாயரிசம் பண்ணுறதுமே வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க பப்ளிகேஷன் எத்திக்ஸை கொடுத்த வரைக்கும். அடுத்து நாலாவது எத்திக்கல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சைமல்டேனியஸ் சப்மிஷன் அப்படிங்கிறது. அதாவது சைமல்டேனியஸ் சப்மிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் ரைட்டப் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த மேனுஸ்கிரிப்டை வந்து ஒரு டைமில் ஒரு ஜேர்னலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அனுப்பணும். ஒரே டைமில் வந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஜேர்னலில் வந்து ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ் வருதோ அந்த ஜேர்னலுக்கு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே மேனுஸ்கிரிப்டை வந்து ஒரு நாலஞ்சு ஜேர்னலுக்கு வந்து ஒரே டைமில் வந்து அனுப்புவாங்க. அப்படி பண்ணுறதுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு வேறு வேறு ஜேர்னலுக்கு நம்ம வந்து ஒரே பேப்பரை வந்து அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில ஜேர்னலில் வந்து ஓப்பன் அக்சஸாக இருக்கும், அக்செப்டன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறப்போ வந்து அது அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து பப்ளிஷ் ஆகும்போது வந்து சேம் டேட்டாஸ் வந்து நிறைய இடத்துல பப்ளிஷ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுவுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சலாமி ஸ்லைசிங் பண்ணுறதும் வந்து தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அந்த சலாமி ஸ்லைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு பார்மகாலஜிக்கல் ஸ்டடிஸ் ஒரு ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டிக்கு டயபெட்டிஸ்க்கு தேவையான பாராமீட்டர்ஸ் எல்லாமே அனிமல் ஸ்டடி பண்ணும்போது செக் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து அந்த ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் எப்படி சொல்றதுன்னா, இந்த டயபெட்டிஸ் வரும்போது என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது அதையுமே செக் பண்றதுக்காக அந்த இதில் வந்து சில பாராமீட்டர்ஸ் எல்லாம் பண்ணுவோம். இப்படி வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டடி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டடியில் வந்துட்டு நிறைய பாராமீட்டர்ஸ் நம்ம வந்து செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்குல்ல நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து 10 பேப்பரை வந்து பிரிச்சு பிரிச்சு போடுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டயபெட்டிஸ் ஸ்டடி பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேட்டாஸ் மட்டும் போடுவாங்க. இன்னொரு பேப்பரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே பேப்பரை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வேற ஒரு ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு டயபெட்டிஸை வந்து ப்ரொடக்ட் அதாவது சொன்னால் டயபெட்டிஸ் வரவிடாமல் ப்ரொடக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ரோல் ஆஃப் சம் ஆஃப் தி பிளான்ட் இன் டயபெட்டிக் அனிமல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருக்கிற டேட்டாஸ் வந்து ஸ்லைட்ஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் தான் வந்து வருது. இந்த மாதிரி பண்ணுறதுமே வந்து தப்பு தான் அப்படிங்கிறாங்க பப்ளிகேஷன் எத்திக்ஸ். அடுத்து ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறா. டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது நான் வந்து ஏற்கனவே பிளாயரிசம் பற்றி சொல்லியிருப்பேன். பிளாயரிசம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், டேட்டாஸ் கிடையாது. பிளாயரிசம் அப்படிங்கிறது வந்து மெயினாக வந்துட்டு ஒருத்தவங்களோட கண்டென்ட் அப்படிங்கிறதோட அந்த சென்டென்ஸ் நம்ம ரைட்டப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சென்டென்ஸ் வந்து சேம் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அதை வந்து பிளாயரிசம் அப்படிங்கிறோம். இந்த டூப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு பேப்பர் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், அந்த ரிசர்ச் ஒர்க்கில் வந்து பப்ளிஷ் பண்ண அதே டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே டேட்டாஸ் எடுத்து இன்னொரு ஆர்டிக்கலில் வந்து மறுபடியும் நான் வந்து ரீயூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுவுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸில் வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் ஆன டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அகைன் வந்து நம்ம வந்து பப்ளிகேஷன் பண்ணும்போது அதை வந்து டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து வேறு ஒரு ஒர்க்கு தான் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ டூப்ளிகேட் சப்மிஷன் அதாவது டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரே ஒர்க்கு வந்துட்டு வேற வேற இடத்துல வந்துட்டு வேற வேற டைட்டில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுவுமே பப்ளிகேஷன் எத்திக்ஸ்ல தான் வந்து வருது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எத்திக்ஸ் ஆஃப் ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறது. எத்திக்ஸ் ஆஃப் ஆத்தர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து எப்பயுமே வந்து பப்ளிகேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்போ வந்து ஆத்தர்ஷிப்பை கொடுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அந்த ரிசர்ச் ஒர்க்குக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து அத்தாரிட்டி. இப்போ வந்து ஃபேக்கான ஆத்தர்ஷிப் கொடுக்குறது, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் இல்லைனா ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு அந்த ரிசர்ச் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகாத ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆத்தர்ஷிப் வந்து கொடுக்கறது, அதாவது கெஸ்ட் ஆத்தர்ஷிப் அப்படிம்பாங்க. இந்த கெஸ்ட் ஆத்தர்ஷிப் வந்து கொடுக்கறது அதுவுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அதாவது எப்பயுமே வந்து அந்த ரிசர்ச் ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் வந்து ஆத்தர்ஷிப் எடுத்துக்கணும். நம்ம வந்து சும்மா நேம்காக நீங்கள் நிறைய நேச்சரோட பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஜேர்னலில் ஒரு அதாவது ஒரே பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர் 20 பேர் வந்து ஆத்தர்ஷிப் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கிறதுமே வந்து அவங்க வந்து டேரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க அப்படின்னா ஆத்தர்ஷிப் வந்து ஓகே, அதில் வந்து டேரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் அந்த ரிசர்ச் ஒர்க்கை
பத்தி வந்து தெரியாம அவங்க வந்து ஆத்திரிச்சு போய்க்கிறது, அதுவுமே வந்து ஒரு பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆத்திரிப்பு கொடுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பேப்பர் ஒரு மேனுஸ்கிரிப்ட் ரைட் அப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து எல்லா ஆத்தருமே, அதாவது கோ ஆத்தர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தடவை வந்து அவங்க வந்து பாத்துரும், அதாவது அந்த கண்டென்ட்ல வந்து மேனுஸ்கிரிப்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு எல்லாருமே செக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் தான். அதாவது எல்லாத்துக்குமே வந்து அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து தெரியாம வந்துட்டு அந்த பேப்பரை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ண போறோம் இந்த ஜேர்னல் அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து எல்லா ஆத்தர்ஸுக்குமே, அதாவது நாலு ஆத்தர் இருக்காங்க அப்படின்னா நாலு ஆத்தருக்குமே வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதான் வந்து இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ்ல வந்து ஆத்தர்ஷிப்ல வருது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறதுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ்ல வந்து ஆத்தர்ஷிப். இந்த பேப்பரை கொடுத்தவரைக்கும் வந்து எல்லா ஆத்தருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம், எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாம கெஸ்ட் ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ பப்ளிகேஷன் எத்திக்ஸ் கொடுத்தவரைக்கும் ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாம ஆத்தர்ஷிப் மட்டும் இல்லாம இந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஆத்தர்ஷிப் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம ஒர்க்ல வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 பேர் 15 பேர் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஆத்தர்ஷிப் வந்து கொடுக்க முடியாது, கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த ஜேர்னலுமே வந்து சில இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா நம்ம உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிகிள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து ஆத்தர்ஷிப் வந்து கொடுத்துக்கலாம். மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அதுவும் இல்லாம நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம எங்க ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துக்குமே நம்ம வந்து எப்பயுமே வந்து அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆத்தர்ஷிப் அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் இந்த ரெண்டுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான். அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னா எல்லா ஆர்டிகளுமே லாஸ்ட்ல என்ன கொடுத்துருவாங்கன்னா, கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த நம்ம வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னா இதனால வந்து எந்த ஒரு முரண்பாடும் இல்லை மற்றவங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு ரிசர்ச் ஒர்க்ல ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்றீங்க, அந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணும்போது வந்து அதில் வந்து யாருமே வந்து என்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரமாட்டாங்க, அந்த இது ஒர்க்ல வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு கன்சர்ன் கொடுக்கலாம். இதுவுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி வருது. இப்போ வந்து யாராவது வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வருவோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லிடணும். இதுதான் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்த்துருப்போம் இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, செல்ஃப் சைட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். செல்ஃப் சைட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டேஜ் அப்படிங்கிறத வந்து அவங்களோட ஹச் இண்டெக்ஸு, அப்புறம் ஐடன் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜி இண்டெக்ஸு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பேப்பர், அதாவது அவங்க ஒரு மேனுஸ்கிரிப்ட் வந்து புதுசாக பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பேப்பரே வந்துட்டு அவங்களோட அவங்க ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பேப்பரையே வந்து ரெஃபரன்ஸாக வந்து நிறைய இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய பேப்பர் வந்துட்டு அவங்க அந்த ரிசர்ச் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பருக்கு ரிலேட்டட் இல்லாததுமே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுமே வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி வந்து தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி செல்ஃப் சைட்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெசசரி, அதாவது வந்து ரொம்ப முக்கியம், இந்த பேப்பர் வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், ஸோ வந்து அந்த பேப்பரை வந்து நான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் செல்ஃப் சைட்டேஷன் கொடுக்கலாம். இதுவே வந்து வெறும் வந்து ப்ரொமோஷனுக்காக, அதாவது வெறும் சைட்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அந்த பேப்பரில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாத, அதாவது பேப்பரில் வந்து யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சைட்டேஷன்ஸாக கொடுக்கறது, அதுவுமே வந்துட்டு பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி வந்து தப்பு தான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி வந்து தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, எட்டாவது ஒரு விஷயம் பண்ணாங்க என்ன அப்படின்னா, எடிட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி நீங்கள் வந்து ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணும்போதே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் பப்ளிஷ் உங்கள் பேப்பர் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு அந்த பேப்பர் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்துட்டு வித்ரா பண்ணுவாங்க. வித்ரா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ரெட்ராக்ஷன் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பேப்பர் மூலமாக வந்து உங்களுக்கான கிரெடிட் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையுமே வராது. எப்பயுமே நம்ம வந்து ஒரு பேப்பர் இப்போ பப்ளிஷ் பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம எப்படியாவது பப்ளிஷ் பண்ணால் போதும் அப்படிங்கிறத மாதிரி வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரோ ரிவ்யூ பேப்பரோ வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ஃபியூச்சரில் நமக்கு பிரச்சனையாக வருதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸை மீறி வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, அது
எப்பயா இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு பிரச்சனை தான் தரும். ஸோ வந்து எப்பயுமே நீங்க ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கறத வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா மூலமா நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை மாதிரியே நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை மறக்காம. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த வீடியோ பத்தி எதனா கருத்துக்கள், அது மட்டும் இல்லாம நீங்க எதனா இந்த வீடியோ பத்தி எதனா சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க, நான் அதை ரீட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம வந்து ஃபியூச்சர் வீடியோக்கு வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.